அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை விடியஅதிமுக அரசு முடக்கியுள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். வேலூர் நாடாளுமன்ற தொகுதியின் அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் எஸ் பசுபதியை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த வகையில் வேலூர் மாவட்டம் கந்தநேரியில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அதிமுக பொதுச் செயலாளர் அதிமுக ஆட்சியில் மாணவர்களின் மடியில் மடிக்கணினி தவிழ்ந்தது எனவும் ஆனால் விடியஅதிமுக ஆட்சியில் போதைப்பொருள் புழங்குவதாகவும் வேதனை தெரிவித்தார். எங்கு பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அடைந்து பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் வேலூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பெண்களை பார்த்து கிண்டலாக பேசுகிறார் எனவும் அரசாங்க பணத்தை கொடுத்துவிட்டு பெண்களை ஏளனமாக பேசுவதற்காகவா தேர்தலில் நிற்கிறீர்கள் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பினார். அரசு பள்ளியில் படிக்கின்ற பெரும்பாலான மாணவர்கள் ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த மாணவர்கள். அவர்கள் 12,000 ரூபாய் போட்டு மடிக்கணினி வாங்கி அதை பயன்படுத்த முடியாது. அம்மா சிந்தித்தார்கள், வசதி படித்த குடும்பத்திலே பிறந்த மாணவன் 12,000 ரூபாய் போட்டு மடிக்கணினி வாங்கி அதிலே விஞ்ஞான கல்வி கற்று அவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற முடியும் சூழ்நிலை. ஆனா கிராமத்திலிருந்து நகரத்தில் இருக்கின்ற ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவி அரசு பள்ளியில் படிக்கின்றார்கள். அவர்கள் 12,000 ரூபாய் போட்டு மடிக்கணினி வாங்க முடியாது. அதனால அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு அரசாங்கமே மடிக்கணினி கொடுக்கப்படும் என்ற திட்டத்தை அறிவித்து 52 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 7,300 கோடி இதற்காக அதிமுக அரசு செலவழிச்சது. அறிவுபூர்வமான கல்வி, விஞ்ஞான கல்வி, உலக தரத்திற்கு ஏற்ற கல்வி, இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அற்புதமான கல்வி கொடுத்த தலைவி நம்முடைய இதய புரட்சி தலைவி அம்மா. அதை தொடர்ந்து அம்மாவுடைய அரசு செயல்படுத்தி வந்தது. துரதிருஷ்டமாக இன்றைக்கு ஆட்சி மாற்றம் வந்தது. விடியஅதிமுக ஆட்சிக்கு வந்தோடனே அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக சிறந்த மாணவர்களாக உலக தரத்திற்கு ஏற்ற கல்வியை கொடுக்கின்ற அந்த மடிக்கணி திட்டத்தை நிறுத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க, இதெல்லாம் இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி தேவையா? வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த திட்டத்தை நீங்க நிறுத்தி விட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மாணவம் மாணவ மாணவி மடியில மடிக்கணினி விளையாடியது. நம்முடைய ஆட்சியில மாணவர் மாணவி மடியில மடிக்கணினி விளையாடிச்சு. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில போதைப் பொருள் புழக்கத்துக்கு மாணவர்கள் அடிமையாயிருக்கிறாங்க. போதைப் பொருள் புழக்கத்துக்கு இன்றைக்கு மாணவர்கள் இளைஞர்கள் அடிமையாயிருக்கிறாங்க. இதுதான் அதிமுகவுக்கு திமுகவுக்குள்ள வேறுபாடு. நாம் சிறந்த மாணவர்களை உருவாக்குறோம். ஆனா விடியஅதிமுக அரசு நல்ல மாணவர்களையும் வழிதவறி நடக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குது. ஏன்னா ஒரு டீன் ஏஜ், அதுல என்ன செய்வென்று தெரியாது. அறியாத வயது புரியாத இருக்கின்ற அந்த நேரத்தில் போதை அடிமையாகிவிட்டார். அந்த குடும்பமே வீணா போயிடும். அதைத்தான் அடிக்கடி நான் பேசி வருகிறேன். பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு அணை கட்டுவதை தடுக்க திறமையற்ற அரசாக விடியஅதிமுக அரசு இருப்பதாக கழக பொதுச் செயலாளர் விமர்சித்துள்ளார். நாட்டிலேயே பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்காக இருசக்கர வாகனம் வாங்கிட 25,000 ரூபாய் மானியம் வழங்கிய ஒரே அரசு அதிமுக அரசுதான் எனவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். மேலும் மக்கள் விழித்துக் கொண்டு ஸ்டாலினை கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் எனவும் ஸ்டாலினின் பித்தலாட்டம் இனிமேல் தமிழகத்தில் இடுபடாது எனவும் கழக பொதுச் செயலாளர் தெரிவித்தார். பெண்கள் உரிய நேரத்தில் வேலைக்கு போகணும், பணி முடிஞ்சு வீடு திரும்ப வேணும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு 25,000 ரூபாய் மானியம் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது, தமிழ்நாட்டில் இருந்தது. அதுவும் நிறுத்தப்பட்டு விட்டது. அதே போல இன்றைக்கு எங்க பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, கொலை கொள்ளை திருட்டு வழிபறிவு பாலியல் கொடுமை நடக்காத நாளே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அளவுகோல் ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாம இன்றைக்கு பாலாற்றின் குறுக்கே இதுதான் நமக்கு ஜீவநதி. இந்த வட மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் குடிதண்ணனும் வேளாண்மை பயன்படுத்துறது இந்த பாலாறு. இந்த பாலாட்டில் ஆந்திர அரசாங்கம் 300 கோடியில் தடுப்பணை கட்டுது.
பூஜை போட்டாங்க. தடுக்க வக்கில்லாத அரசாங்கம் விடியாதிமுக அரசாங்கம். பாலைவனம் ஆயிருங்க, ஏற்கனவே 18 தடுப்பணை கட்டிட்டாங்க. இது மிகப்பெரிய தடுப்பணை. இது ஆந்திரா பகுதியில் கட்டிட்டா ஒரு சொட்டு தண்ணி கூட இந்த பாலாற்றில் நமக்கு கிடைக்காது. அப்ப ஒரு வறட்சி மாவட்டம் ஆயிரும். இனியாவது கும்பகரணம் தூக்கத்திலிருந்து விழுந்து இதை காப்பாத்துங்க. மக்களை வேலூர் மாவட்ட மக்கள், திருப்பத்தூர் மாவட்ட மக்கள், இன்னும் இந்த பாலாற்று பாசனம் பெறுகின்ற மக்கள் இதனால பாதிக்கப்படக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் நான் சொல்றேன். ஆட்சி உங்ககிட்ட இருக்குது, இந்த மக்களை இனியாவது காப்பாற்றுங்க. ஏன்னா உங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க. நீ வீட்டு மக்கள் தான் பாக்குறீங்க, நாட்டு மக்களுக்கு கண்ணுக்கே தெரியல. இந்த தேர்தலில் நாட்டு மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்குவார்கள். அதே போல வேலூர்ல ஸ்மார்ட் சிட்டி 1100 கோடியில் அதிமுக ஆட்சி இருக்கும்போது கொண்டு வந்தோம். பல்வேறு பணிகள் நடைபெற்று கொண்டிருந்தது, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு போச்சு, அந்த பணியெல்லாம் கிடப்பில் போட்டாங்க. எல்லாத்துக்கும் கமிஷன் கேட்டு கேட்டு தொல்லை பண்ணி கான்ட்ராக்டர்லாம் போட்டு போயிட்டான். இன்னொன்னு, ரோடு போடுறாங்க, ஒரு பழைய கார் நிக்குது, அப்படியே வச்சு ஒரு ரோடு போடுறாங்க. அடிப்பம்பு இருக்குது, அதை அப்படியே வச்சு ரோட்டை போடுறாங்க. எவ்வளவு மோசமான ஆட்சி, சிந்திச்சு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்றவரை நகர பகுதியிலிருந்து கிராமம் வரை சிறப்பான தார் சாலையில் அமைத்து கொடுத்த முதல் மாநிலம் இந்தியாவிலே தமிழ்நாடு.